ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பிஎம்ஆர்எஸ் கிச்சன். பிஎம்ஆர்எஸ் மீன்ஸ் பீப்புள் மேக் செல்ஃப் ரூல் ஃபார் அஸ். ஸோ பீப்புள் மேக் செல்ஃப் ரூல் ஃபார் அஸ், இதுதான் வந்து பிஎம்ஆர்எஸோட ஷார்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலி. நம்மளுடைய ஹீரோவான டெசிகேட்டட் நைவ் டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை யூஸ் பண்ணி தேங்காய் போலி கோதுமை மாவை வச்சு இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நைவ் டெசிகேட்டட் கோகோனட் பவுடரு, இது கால் கிலோ. கால் கிலோவில் நான் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் நைவ் டெசிகேட்டட் கோகோனட் பவுடரு, வெல்லம் 4 வெள்ளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் இதெல்லாம் சேர்க்குறேன். முந்திரி பருப்பில் 5 முந்திரி பருப்பு, 5 பாதாம், ஏலக்காயில் 1-4. ஸோ இது வந்து மெயினான ஐட்டம். இப்போ நெய் பார்த்துக்குங்க, இது வந்து சுத்தமான பசு நெய். இது வந்து கோதுமை பவுடர். இது எதுலன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வாங்கி அரைக்கக்கூடிய கோதுமை இது. அதில் இன்றைக்கி நம்ம கோழி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் இப்போ நான் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போது நெய் வந்து காஞ்சிருச்சு, டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்து அதில் கொட்டுறோம். காஞ்ச நெய்யில் நம்மளுடைய டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை போடுறோம். போட்டு வதக்குவேன் நல்லா. நல்லா கிண்டிக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நான் நச்சு வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் நான் அதில் சேர்க்குறேன். ஒரு சத்துள்ள ஒரு ஸ்வீட் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து நல்ல நல்ல பொருட்களை பயன்படுத்தி பாருங்கள். நைட் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், அதே போல் வெல்லம். வெல்லம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கிண்டும் போதே அதனுடைய கலர் வந்து எவ்வளோ தூரம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வருது பாருங்கள். எல்லாரும் நல்லதை வந்து வாங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அதிகமாக யோசிப்பாங்க கண்டிப்பாக. இப்போது நான் இடித்து வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தை, நான் அதில் வந்து சேர்க்குறேன். நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன், ஸ்வீட்டு வந்து அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம என்ன கையை காமிக்கிறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்க சாப்பிடும். நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எதை கையை காமிச்சு அதை வந்து சாப்பிட வச்சு பழக்குனீங்களோ அதைத்தான் வந்து இன்ன வரைக்கும் அவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து கொடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்கள் எதையுமே, கடை ஐட்டங்கள் எதையுமே சாப்பிட விரும்ப மாட்டாங்க, இதை மட்டுமே கேட்பாங்க. இப்போ கடைசியாக ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி வந்து இப்போ நான் மாவு பிசைய போகிறேன். அந்த 1 கப்பு 1 கிலோ மாவு வந்து நான் எடுத்து அதில் போட்டிருக்கேன். கல்லுப்பு நான் அதில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்ற போகிறேன். அந்த தண்ணியை வந்து நான் அதில் வந்து ஊற்றிட்டேன். மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ நல்லா மாவு இந்த பதத்தில் பிசைஞ்சிட்டோம். இதில் தேங்காய் எண்ணெய் மேலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்குங்க. இதெல்லாம் எண்ணெயை தொட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெய் பட்டர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, நான் இப்போ வந்து சப்பாத்தி இறைஞ்சிக்கு நான் இப்போ வந்து உருட்டி வச்சுருக்கேன். இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பவுடர், நாட்டு சக்கரை, முந்திரி பாதாம், ஏலக்காய், இது எல்லாத்தையும் நான் இதில் வைக்கிறேன். வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து மடிச்சிருங்க. இது செஞ்சு பாருங்கள், வித்தியாசமான டேஸ்ட்டில் பசங்க விரும்பக்கூடிய ஒரு சுவையோடு இருக்கும்.
அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பசங்க எப்படி சாப்பிட்றாங்கங்கிறது தெரியும். ஏதோ ஒரு எண்ணெயில் யாரோ ஒருத்தவங்களோட கைப்பட்டு நமக்கு வாங்கி கொடுக்குறத காட்டிலும் இது வந்து மிக உயர்வான சத்துக்கள் நிறைந்த ஒரு புளி. இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற புளியை எடுத்து அதில் போடுவோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய புளியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நைவ் டெசிகேட்டட் கோகனட் பவுட்ரு, பாதாம், முந்திரி, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை நம்ம அதில் சேர்த்துருக்கோம். ஓகே, காயட்டு நல்லா வேகட்டும். நம்ம கையில் காசு இருக்குங்கிறதுனால குழந்தைங்களுக்கு கண்ட பொருளை வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து இந்த மாதிரியான பொருட்களை செஞ்சு தின்பண்டங்களாக கொடுங்க. புளி ரெடி ஆயிடுச்சுங்க, பாருங்கள் சுட சுட புளி செஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா ஒரு ஆர்வமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் தேங்காய் மிக்ஸ் பண்ணியிருக்கு, அந்த தேங்காயும் சர்க்கரையும் வந்து சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவையை கொடுக்கும். ப்ளஸ் உடம்புக்கு நல்ல சத்துக்களையும் சேர்த்து கொடுக்கும். அது பாருங்க சுவையான புளி ரெடி. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நல்ல சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.